Hi friends, this is Nivita. In the video, 12th standard chemistry, page number 216, unit 7, chemical kinetics lesson, example 5 and 6, in the video. So, what do you say? Half-life of the first order reaction. Half-life of the first order reaction is 6.932 into 10 to the power of 4 seconds. 500 Kelvin. That is, you X abdingra or reactant irukku, adu product ah convert aagudhu, adu vandu or first order reaction. Appa enak enna kekkranga na, what percent of X, in the percent of X irukla, appa evlo percent of X vandu would be decomposed on heating, adu vandu evlo vandu decompose aayirukum enakku heat pannumbodhu at 500 Kelvin la heat pannumbodhu for 100 minutes ku na heat panna appadina evlo vandu decompose aayirukum abingiradha kekkranga. Okay va, appa na enna senjikira appadina question la kuduthirukka data va na apdi eludhikiren. Appa enak enna agum, T half is equal to 0.6932 into 10 to the power of 4 seconds அப்படினு வருமா, because இது தான half life னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அத ஃபர்ஸ்ட் எழுதிக்லாம். நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்றாங்கன்னா, time ஓட value 100 minutes ஆ இருக்கும்போது எனக்கு எவ்வளவு வந்து டீகம்போஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறது கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு percent னு கேக்குறாங்க. ஓகேவா, percent னு சொல்லும்போது நம்ம into 100 அப்படிங்கறத போடுவோம். எவ்வளவு டீகம்போஸ் ஆயிருக்கும் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இனிஷியலா எவ்வளவு இருந்தது minus எவ்வளவு வந்து டீகம்போஸ் ஆயிருக்கு, சாரி இந்த ஏ அப்படிங்கிறது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஏவோட வேல்யூ. ஓகேவா, ஏ நாட் அப்படின்னா இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, ஏ அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஏ நாட் மைனஸ் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது டிவைடட் பை ஏ நாட் அப்படின்னு பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இது வந்து இனிஷியல் நம்ம எப்போவுமே வந்து எவ்வளோ வந்து டீகம்போஸ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இனிஷியலாக எவ்வளோ இருந்தது அதுலேருந்து எனக்கு இன்னும் இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே எனக்கு எவ்வளோ டீகம்போஸ் ஆயிரும்னு தெரியும்ல. அப்போ அதுக்கு நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை இனிஷியல் இன்டூ 100 அப்படின்னு பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நம்ம நார்மலாகவே அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற இடத்துல எல்லாமே நம்ம கீழே என்ன பண்ணுவோம், இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படிங்கிறத போடுவோம். ஸோ அதை போட்டிருக்காங்க இன்டூ 100. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நமக்கு டி ஹாஃபோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை கே அப்படின்னு பார்த்தோமா, அந்த வேல்யூஸ் எடுத்து போட்டுக்கலாமா. டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை கே. ஓகே, இந்த கேவை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், டி ஹாஃப் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ 0.6932 டிவைடட் பை எனக்கு என்ன வேல்யூ, டி ஹாஃபோட வேல்யூ 6.932 இன்டு 10 டு த பவர் ஆஃப் 4. இங்கே ஆக்சுவலி தப்பாக கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 6.392 இன்டு 10 டு த பவர் ஆஃப் 4 வரும். ஓகேவா, அப்போ இந்த டி ஹாஃப்க்கு பதிலாக 6.932 இன்டு 10 டு த பவர் ஆஃப் 4 அப்படின்றத போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகும், நான் வந்து இதை வந்து இந்த சைடு கொண்டு வரேன். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த சைடு கொண்டு வரும்போது 0.6932 டிவைடட் பை 0.6932 இன்டு 10 டு த பவர் ஆஃப் 1 இன்டு 10 டு த பவர் ஆஃப் 4னு வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 டிவைடட் பை 10 டு த பவர் ஆஃப் 5னு வரும். ஸோ அப்போ 10 டு த பவர் ஆஃப் 5 மேலே போயிடுச்சுன்னா 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 5 செகண்ட் பவர் மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா, பிகாஸ் இது என்னது, எனக்கு டி ஹாஃபோட வேல்யூ தானே, இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, எனக்கு கே இந்த சைடு போயிருக்கு, டி ஆஃப் இந்த சைடு வந்திருக்கு. கே இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை டி ஹாஃப்னு இருக்குது. ஸோ டி ஹாஃப் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, செகண்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் சொல்லும்போது அது மேலே போகும்போது பர் செகண்ட் தானே கன்வெர்ட் ஆகும். அப்போ கேவோட வேல்யூ 0.10 to the power of -5 பர் செகண்ட் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த கேவோட வேல்யூ எடுத்துக்கிறேன். கேங்கிறது என்னது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி இன்டூ லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்ட்டுருக்கா. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இதை வந்து லானாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து காமன் லாகை வந்து நம்ம லானாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லானோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறது 2.303 இன்ட்டு லாக் அப்படின்னு சொல்கிறது. சார் நம்ம அப்போ இதுக்கு பதிலாக லானுன்னு போட்டுக்கலாமா, அதுதான் உங்களுக்கு அங்கே போட்டிருக்காங்க. ஓகே, கே இஸ் ஈக்குவல் டு அந்த 2.303 இன்ட்டு லாகுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, லான் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இப்போ லான் ஆஃப் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை ஏ நாட் அந்த டி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எனக்கு இதிலேருந்து என்ன தேவை, நான் கேங்கிறதோட வேல்யூவாக என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 10 to the power of -5 பர் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன்னா, அப்போ இந்த கேக்கு பதிலாக 10 to the power of -5 பர் செகண்ட் அப்படின்னு போடுறேன். டைம் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு 100 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, டைமுங்கிறது உங்களுக்கு 100 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும், ஏன்னா நான் ஏற்கனவே வந்து இந்த கான்ஸ்டன்ட் கேங்கிற கான்ஸ்டன்ட் நான் செகண்டில் தான் வச்சுருக்கேன். அப்போ 100 மினிட்ஸை செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும், இன்டூ 16 பண்ணிக்கணுமா. ஓகேவா, எனக்கு இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த டி இன்ட்டு அதாவது கே இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ கேங்கிறது இது
டிங்கிறது 100 into 60 equal to ln of concentration of A0 divided by concentration of A. So, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், செகண்டும் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். 10 to the power of -5 இருக்குது, இங்கே வந்து 6000 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது என்ன ஆகிடும், 10 to the power of -5 இன்ட்டு 6 into 10 to the power of 3 வரும். ஸோ இது ரெண்டும் 6 into 10 to the power of -2 கன்வெர்ட் ஆகும். அப்போ இங்கே வந்து 0.06 அப்படின்னு வரும். ஓகேவா, 0.06 இஸ் ஈக்குவல் டு லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடு பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன் வரும். ஸோ இது வந்து இந்த சைடு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், ரெண்டு சைடும் இஆல் இது பண்ணும். ஸோ இஓ லானும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைடு பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் 0.06 வருமா. ஏற்கனவே கொஸ்டினில் இ பவர் ஆஃப் 0.06 வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1.06 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைடு பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக 1.06 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தது, இன்றைக்கி என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தது, ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இன்ட்டு 100 தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தது, கரெக்டாக. அப்போ இதோட வேல்யூவை நான் இது என்னவா மாறும், இங்கேயும் டிவைட் பண்ணுறது இதுக்கும் டிவைட் பண்ணுறது ஆகுமா, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இன்ட்டு 100% இப்படி தானே வரும். ஸோ இப்போ ஏ நாட்டை கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இன்ட்டு 100% அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்னாகும், 1 எனக்கு ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து 1.06 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்னு சொல்லும்போது இந்த ரெசிப்ரோகேட்டாக போடும்போது 1 divided by 1.06 வருமா, இதை ரெசிப்ரோகேட்டாக போட்டால் இதுவும் ரெசிப்ரோகேட்டாக ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்டுக்கு பதிலாக 1 divided by 1.06 இன்ட்டு 100% வரும். ஸோ இது இந்த சைடு கொண்டு போனேன்னா 1.06 - 1 divided by 1.06 இன்ட்டு 100% வந்திருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0.06 divided by 1.06 இன்ட்டு 100% வருமா. இப்போது நான் டிவைட் பண்ணுறேன், இது 0.06 divided by 1.06 பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ட்டு 100 பண்ணோம்ல, இன்ட்டு 100 பண்ணும்போது இங்கே ஒரு 0 தள்ளி வரும், இங்கே ஒரு 0. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 5.6%. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான சம், ஒன்றுமே இல்லை, நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும்னு கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாலே எனக்கு இதுதான் டி ஹாஃப்ன்றது தெரியும். கேவை கொண்டு வந்துட்டு டி ஹாஃப் இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா, அப்படி கொண்டு வரும்போது எனக்கு கேவோட வேல்யூவாக இது கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்போ ஏற்கனவே எனக்கு என்னென்னு தெரியும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு கான்ஸ்டன்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் தெரியும். எனக்கு தேவையானது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏனா டிவைட் பை ஏன்றது தான். ஸோ மற்ற எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டு போயிட்டு இதை மட்டும் வச்சுக்கிறேன். அப்புறம் ரெண்டு இடத்துலையும் இந்த வர ஆன்சர் வந்து ரெண்டு இடத்துலையும் இஆல் மல்டிப்ளை பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, ஸோ இந்த இ பவர் ஆஃப் இந்த வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்தது படி நான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது எனக்கு இது தானே தேவை, அப்போ இதுனா என்ன அர்த்தம், ரெண்டு இடத்துலையும் இந்த மாதிரி தனித்தனியாக மல்டிப்ளை வரது, ரெண்டு இடத்துலையும் தனித்தனியாக டிவைட் பண்ணுறதுங்கிறது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 divided by A divided by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்னு வரும். ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த சம். ஓகேவா, அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஷோ தட் இந்த கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99 நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, என்ன ஷோ பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99.9% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு இஸ் நியர்லி, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 10 த டைம் ரெக்வயர்ட் ஃபார் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன். அதாவது நான் இதுதான் ப்ரூவ் பண்ணும், டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99.9% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 த ஹாஃப் கம்ப்ளீட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த ஒரு ரிசல்ட்டை தான் ஷோ பண்ணி கொண்டு வரணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்டை நான் வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இப்போ ஒரு வேலை டீயோட வேல்யூ வந்து 99.9% இருந்ததுன்னா எனக்கு என்னென்னு வரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோன்னு வரும். இது வந்து ஏ நாட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்குது, அப்போ 100% இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். அப்போ இதில் 99.9% டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், 100 இந்த 99.9 வந்து மைனஸ் பண்ணுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 100 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.1 வரும். ஸோ இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ இது வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாலே அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இது நம்ம முன்னாடி படிச்சிருக்கோமா. ஸோ இந்த ஃபார்முலா படி நான் எடுத்து போட்டுக்கிறேன், கேஸ் இக்குவல் டு 2.303 / T இன்டூ லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏனா டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இங்கே என்ன செய்கிறேன், இந்த டி இருக்குல்ல, இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், கேவை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ டீயோட வேல்யூ என்னது,
टी आफ 99.9% वो ईक्वल टू 2.303 डिवाइडेड बाय के वो लॉग ऑफ ए नॉट वैल्यू 100 डिवाइडेड बाय कॉन्सेंट्रेशन ऑफ ए 0.1 वो ना सर इंटू 10 पड़ी करें अब इंतजार 1000 आगो इंतजार डिवाइडेड बाय 1 आयुमा सो इत वैल्यू वो टी आफ 99.9% ईक्वल टू 2.303 डिवाइडेड बाय के इंटू लॉग ऑफ 1000 वो इत इतनी वो अब लॉग ऑफ 10 to the power of 3 वो अी वो मुझे वो log of 10 अब log 10 वैल्यू 1 अब 3 into 1 3 मट वा सोना पहले 3 पटर अब वैल्यूस अब ना से अब 2.303 मल्टिप्ले पड़ी 6.909 divided by k अभी वह ना इन से अब पॉइंट इत वो सैड को 0.69 वह इतना पोद इंटू 10 टू द पवर आफ 1 वो इंटू 10 टू द पवर आफ 1 अब ओकेवा अब ना इन पड़े अब टी 99.9% अप्रॉक्सिमेटली इक्वल टू 10 फर्स्ट ऑर्डर रिएक्शन नम्बर टी हाफ वैल्यू पाती 0.6932 डिवाइडेड बाय के 0.69 डिवाइडेड बाय के बदल ना पड़े टी हाफ अभी पटकें ओकेवा रोम रोम सिंपल भयपड़े वाणा मोदे कॉन्सट्रेशन 100 अब टीयो वैल्यू इोद बेलेंस एव्लो कैपिटाच जस्ट अंत रेट कॉन्स्टेंट सब्स्टिट्यूट पड़ी अब वह वैल्यू वं सो अद और डिजिट तल वो 10 into 0.69 डिवाइडेड बाय के इतक बदल नाम सब्स्टिट्यूट पड़ी करो टी हाफ ऐसा अब फर्स्ट ऑर्डर रिएक्शन अभी थैंक यू फॉर वाचिंग वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे शेयर पड़ूंगे सब्सक्राइब टू माय चैनल थैंक यू।